சாம்சங் வந்து ரீசெண்டாக வந்து ரெண்டு ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, S10 Lite அண்ட் நோட் 10 Lite அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அது ரெண்டில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தோணுது வந்து பார்த்தீங்கன்னா S10 Lite ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராசஸர்னால மட்டும்தான். இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எக்ஸினஸ் 9810 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு S10 Lite வந்து கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சது, ஈவன் அது ப்ரைஸ் வைஸ் கூட ஜாஸ்தியாக தெரியுது. அண்ட் அது வந்து இப்போ வந்து ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிறனால அது வந்து கரெக்டாக டைரக்ட் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட டெரிட்டரியில் இருக்கிற OnePlus 70 அப்படின்னு சொல்லும். இன்ஃபேக்ட் வந்து இப்போ சாம்சங் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த மில்லினியல்ஸ்னு சொல்லிட்டு எம் சீரீஸ் லான்ச் பண்ணது வந்து ஒரு 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 ரைட் டைரக்ஷனில் வந்து அவங்க இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் அந்த செகண்ட் ஐட்ரேஷன்ஸில் லான்ச் பண்ண M30s அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த S10 Lite வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிவைஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த S10 Lite நம்ம OnePlus 70 வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணி வந்து பார்க்கலாம் நம்ம. நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கம்பாரிசன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்பேரிசன்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து ஒரு காமன் வந்து ஃபேக்டர்ஸ் காமன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைனர் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். சும்மா யூஎஸ்பிசி இல்லைனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சேமாக இருக்குது அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரென்சஸ் தான். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்து உங்களுக்கு எது தேவை அப்படின்றத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஃப்ரென்சஸ் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைசிங்லேருந்தே ஆரம்பிக்கலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 8128 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. OnePlus 70 வந்து பார்த்திங்கன்னா 30 லான்ச் பண்ணாங்க, பட் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணி 35 இப்போ வந்து கரண்ட்டாக சேல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து இது லான்ச் பண்ணியிருக்கிற சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா 40,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கார்ட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே. இவங்க வந்து ஐசிசி பேங்க் மூலமாக வந்து 3,000 வந்து கம்மி பண்ணுறாங்க. அவங்க வந்து அமேசானை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கார்டு ஆஃபரில் அப்பப்போ வந்து ஒரு அந்த 1,500 டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 37K வரைக்கும் வாங்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 33.5 வரைக்கும் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸஸ்க்கு வந்து மற்ற அந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து சாம்சங் வந்து கீப்பப் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் ஜென்ரலாகவே வந்து 40,000 வந்து அந்த A80 அந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளிப் கேமராவோட கம்மி கான்ஃபிகரேஷனோட கொடுத்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 கொடுத்துருக்காங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லும். ஸோ ஆப்வியஸ்லி ப்ரைசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 70 வந்து பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பார்க்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அமோல்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங் வந்து அவங்களோட ஸ்க்ரீன் வந்து ஒரு பிகர் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க, 6.7 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பட் OnePlus 70 வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஒரு மேஜர் இதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஞ்சுகள் கொடுத்துருக்காங்க சாம்சங். ஸோ அது வந்து யூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சுகள் வந்து கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ பட் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா OnePlusோட ஒரு பெரிய ஒரு யூஎஸ்பியாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து உண்மையாகவே வந்து அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து அந்த 90Hz இருக்கிறது வந்து அந்த நம்ம நல்லா வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து OnePlus 70 கொடுத்துடலாம் நம்ம. ஸோ ப்ராசஸர் பார்க்கலாம். ப்ராசஸர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த பக்கம் சாம்சங் வந்து 855 ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் 855+ கொடுத்துருக்காங்க 70. கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து அட்ரினோ 640 தான் அண்ட் 7 nanometer ஆர்கிடெக்சர் தான் ரெண்டு ப்ராசஸருமே. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு சிபியூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நெவர்தலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ மெயின் டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தா நம்ம வந்து கேமராவை சொல்லலாம். ஸோ கேமரா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 48 megapixel அவங்களோட ஓன் சாம்சங் GW1 சென்சர் கொடுத்துருக்காங்க. GW1 அவர் அவங்களோட ஓன் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 megapixel வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 5 megapixel டெடிக்கேட்டட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus 70 பார்த்தீங்கன்னா 48 megapixel சோனியோட IMX586 சென்சர் கொடுத்துருக்காங்க.
16 megapixel wide camera kuduthirukanga plus vandu pathina 12 megapixel telephoto camera kuduthirukanga zoom kaga hardware level la vandu pathina macro enable pandrathukaga OnePlus 70 vandu pannirukanga so adu vandu nalla da irukku appdin sollom plus vandu zoom um irukku but Samsung vandu pathina avana cameras la normal OIS rendlayume irukku but inda OIS ku additional ah vandu pathina super steady OIS appdin solranga adha entire camera module ume vandu unga vandu hand movement ku thanda mari vandu adjust panni vandu ungalku better stabilization kudukum appdin solliranga so adu vandu pathina unmaye ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னோம் நீங்கள் வந்து லோ லைட்டில் ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கிறதுக்கும் சரி உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒன் ப்ளஸ் செவன்டி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அவங்களோடதுலேயும் பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்னன்னா எல்லாமே நல்லா இருந்தாலும் கேமரா வந்து ஸ்டில் வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேறாங்க அதாவது அவங்க ப்ரைஸிங் ஒரு வந்து ஒரு 35-40 கொண்டு போகிறாங்க 15 கொண்டு போகிறாங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சாம்சங் ஆஃபர் பண்ணுற ஒரு கேமரா குவாலிட்டியோ இல்லை ஐஃபோனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கொடுக்குற அந்த கிளாரிட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா இவன் குவாவை கொடுக்குற கிளாரிட்டியெலாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் செவன்ட்டி வந்தோட கேமரா வந்து அந்தளவுக்கு இருக்கிறதில்ல இன்னும் ஸோ அந்த விதத்தில் சாம்சங் ஆல்ரெடி வந்து கேமராவில் நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்திருக்காங்க அவங்களோட ஃப்ளாக்ஷிப் லெவலில் அப்படிங்கும் போது இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கும் போது ஸ்டில் எனக்கு வந்து அது அந்த கம்பேரிசன் இன்னும் நம்ம வீடியோஸ் இல்லை கம்பேரிட்டி இந்த ரெண்டையுமே இல்லை ஸோ அதனால் வந்து இந்த கம்பேரிசன்ஸ்லாம் பண்ணி பார்க்கல பட் அந்த வீடியோஸ் நமக்கு வரும்போது தெரியும் என்னோட ஒரு கட் ஃபீல் என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்து சாம்சங் அவங்களோட கேமராவை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆடட் போனஸாக இருக்கும் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த பக்கம் வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் செவன்ட்டியில் வந்து 16 மெகாபிக்சல் இருக்குது ஸோ ஓவராலாக எனக்கு வந்து கேமராவில் பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து என்னோட ஒரு தாட் ப்ராசஸ் அடுத்து வந்து நம்ம பேட்டரி பார்க்கலாம் பேட்டரியும் வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொண்டு போகும்போது 4000லாம் இவன் இன்னும் ஃப்ளாக்ஷிப்பில் கூட வந்து இப்போ தான் 4000 கொண்டு வந்திருக்காங்க நோட் சீரீஸில் பட் S10 லைட்டில் இவன் நோட் 10 லைட்டில் ரெண்டுலேயுமே வந்து அந்த 4000 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா யூசர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு ஹையர் ரெசல்யூஷனாக இருக்கட்டும் அமௌண்ட்டு அண்ட் சாம்சங்கோட யூஐ எல்லாமே சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி எப்பயுமே கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக இருந்தது பட் இந்த இடத்துல வந்து ஒரு 4500 எம்ஏஹெச் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் ஒன் ப்ளஸ் செவன்ட்டி வந்து இன்னும் அந்த 4000 டச் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க 3800 எம்ஏஹெச் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பேட்டரி பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தெரிஞ்சு வந்து சாம்சங்க்கு தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஸோ சார்ஜிங் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல 30 வாட் வாப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 25 வாட் சார்ஜர் வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 5 வாட்டில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் ஈவன் கம்மி கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இன்னும் சீக்கிரமே சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ஓவராலாக பண்டில்டாக பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் டெக்னாலஜி ரெண்டையும் சேர்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு வந்து சாம்சங்க்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ப்ளஸ் கொடுத்தாகணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட்டை பற்றி பார்க்கலாம் நல்ல விஷயம் சாம்சங் வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப்பு இல்லை கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னும் அந்த ஹைப்ரிட் ஸ்லாட்டு ஸோ நோட்டில் மட்டும் எடுத்துட்டாங்க பட் இப்போ இங்கே வந்து S10 லைட்டில் வந்து அந்த ஹைப்ரிட் ஸ்லாட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து சாம்சங்கில் கிடையாது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக 1 TB வரைக்கும் எஸ்டி கார்டு ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்து சாம்சங் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது அது நோட் சீரீஸில் ரிமூவ் பண்ணாங்க திருப்பி இப்போ நோட் 10 லைட்டில் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் S10ல இருக்குது பட் S10 லைட்டில் எடுத்துட்டாங்க ஸோ சாம்சங்கோடது சாம்சங் தான் அண்ட் ஆப்வியஸ்லி ஒன் ப்ளஸ் வந்து அவங்களோட பிராண்டட் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்கிறதுனால ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லாம் கொடுத்துட்டுருக்கிறதுனால ஆல்ரெடி அவங்க ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால ரெண்டுலேயுமே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரெண்டுமே வந்து ஆண்ட்ராய்ட் 10Q தான் வருது அது சாம்சங்கில் அதுவுமே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணும்போது எப்போ பார் 9Pi கொடுத்துட்டு ஃபியூச்சரில் வந்து 10 தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் 10Pi லான்ச் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் 70 பற்றி சொல்லவே தெரில ஈவன் கூகுள் பிக்சல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் 10 வேர்ல்டு லெவலில் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 தான் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் ரெண்டுமே வந்து 10 இருக்குது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்லனியஸ் ஐட்டம்ஸ் பார்க்கலாம்னா அந்த பாக்ஸை கண்டென்ட்ஸை பார்க்கலாம் ஸோ சாம்சங் எப்பயுமே அவங்க பாக்ஸில் வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க ஃப்ளாக்ஷிப்பில் ஃபோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே அது வகை அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா S10 லைட்டில் வந்து USB-C ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டீரியோ ஹெட்ஃபோன்ஸ் அது வந்து நல்ல விஷயம் ஸோ ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைடுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் கார்டு வந்து ப்ரீ அப்ளைட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க ஸோ அது ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கோட பாக்ஸில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்
அடுத்து மிஸ்லினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட பே பற்றி, சாம்சங் பே ஃபியூச்சர் பற்றி சொல்லலாம். எப்பயுமே வந்து அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி விட்ருவாங்க, ஏதாவது ஹாஃப் பேக்டாக கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் S10 Lite அந்த ப்ரைஸுக்கு இருக்கிறனால ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு சாம்சங் பே கொடுக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனல் வேர்டிக் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி டை மாதிரி தான் இருக்குது. ஒரு அதாவது ப்ரைஸு, டிஸ்பிளே, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 70 நல்லாயிருக்கு. இந்த பக்கம் வந்து கேமரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SD கார்ட் ஸ்லாட் இருக்கிறது, ஒரு ஓவரால் ஸோ பேட்டரி ஜாஸ்தியாக இருக்கிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். கேமரா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி சாம்சங்க்கு போகலாம். இல்லை வந்து எனக்கு ஓவரால் அந்த ஃபீல் தான் வந்து எனக்கு வேணும், டிஸ்பிளே வந்து எனக்கு முக்கியமாக அந்த 90 Hz வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக ஒன் ப்ளஸ் 70 பக்கம் போகலாம். ரெண்டுமே வந்து இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் ஸோ என்னோட ஒரு பர்சனல் தாட் தான், ஸோ மற்றவங்களோட தாட் வந்து கிடையாது. எனக்கு வந்து அது கேமரா வந்து கொஞ்சம் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் மற்ற எல்லாத்த விட அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எனக்கு வந்து சாம்சங் S10 Lite வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.